எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல வல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய தயவுக்காய் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். தாவீது ராஜா விதமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய தயவினாலே என் பர்வதத்தை நீர் அசையாமல் நிற்க பண்ணினீர். உடைய முகத்தை மறைத்து கொண்ட பொழுதும் நான் கலங்கினவனாய் நான் மாறினேன். ஆண்டவரே கலங்கினவனாய் மாறினேன். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 30 அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது 7 வசனத்தில் கர்த்தாவே உம்முடைய தயவினாலே நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். தேவ தயவு, தேவ தயவு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ தயவுக்காய் நாம் ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சி நிற்க வேண்டும். வேறு வழியே இல்லை நமக்கு. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் நம்ப முடியாது. நாசியிலே சுவாசத்தோடு இருக்கிற எந்த மனுஷனானாலும் சரி, யா எந்த உறவுகளானாலும் சரி, ஒரு உறவையும் நம்ப முடியாது. அது தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாய் தந்தை அந்த உறவுக்கு மேலான உறவு வேறு என்ன? கணவன் மனைவி அந்த உறவுக்கு மேலான வேறு உறவு என்ன? பெற்றோர் பிள்ளைகள் இந்த உறவுக்கு மேலான உறவு என்ன? பாருங்கள், கோர்ட்டில் நிற்கிறாங்க அவர்கள். ஒரு இடத்திற்காக, ஒரு சொத்திற்காக, சின்ன 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 சண்டைகளுக்காக எல்லாம் மாறிப்போகும். ஆனால் தேவ தயவு நமக்கு தேவை. தேவ தயவு இருந்தால் நம்முடைய பர்வதத்தை திடமாய் அவர் நிற்க பண்ணுவார். நம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட பொழுதோ நான் கலங்கினவனானேன் என்று தாவீது சொல்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய முகத்தை மறைக்கவே கூடாது. தேவனுடைய முகம் எப்பொழுதுமே நமக்கு, ஒருவேளை கண்களினாலே நீங்கள் காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வட்டாரத்தில், ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தர் தன்னுடைய முகத்தை இரவு பகலுமாய் நம்மில் வைத்திருக்கிறார். அந்த முகம் மறைக்கப்படவே கூடாது. அந்த முகத்தின் வெளிச்சம் நம்மேல் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் ஒருபோதும் சிறவேலை காக்க உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, தூங்காமல் உறங்காமல் தூங்காமல் தன்னுடைய முகத்தின் பிரகாசத்தை நம்ம வைத்து தேவனமே ஆஸ்வதிப்பார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, யோசுவா 3:13 நான் வாசிப்போமானால், சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியுடைய உள்ள கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய உள்ள கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும் என்றான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, யோர்தானிலே நடந்த ஒரு இன்னொரு மகிமையான ஒரு சம்பவம் உண்டு. என்ன அது? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க வரும்பொழுது யோர்தான் அங்கு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை கடக்க வேண்டும். ஏற்கனவே செங்கடலிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். செங்கடலிலே அவர்கள் கடந்து வந்தார்கள். இங்கு வந்து பார்க்கும் பொழுது யோர்தானை அவர்கள் முன்பு காண்கிறார்கள். தனி லட்ச ஜனங்கள் கடந்து செல்ல என்ன செய்ய? ஆண்டவர் அவளுக்கு மிக நேர்த்தியான அழகான ஒரு வழியை கர்த்தர் அவளுக்கு காண்பித்து கொடுத்தார். நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் என்ன செய்தார்? சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய இருக்கிற கர்த்தரின் பெட்டியை அல்லது கட்டளைகளை அல்லது பிரமாணங்களை, சத்தியத்தை, ஒரு வழிப்பொழுது நாம் சொல்ல போனால் சத்தியத்தை, அந்த நாட்களிலே கட்டளை பிரமாணங்கள், இந்த நாட்களை கர்த்தர் கொடுக்கிற சத்திய வார்த்தைகள், தேவன் கொடுக்கிற அருமையான சத்தியங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாவிலிருந்து வந்த உன்னதமான சத்தியங்கள். அன்பான தேவடை பிள்ளைகளே, என்ன நடந்தது? அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாண்ட முடியாதபடிக்கு பல ஆண்டுகளாய் நீங்கள் பாடுகளை பட்டு கொண்டிருக்கலாம், பல ஆண்டுகளாய் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எத்தனை வருஷம் ஆச்சு இந்த குறிப்பிட்டதை என் வாழ்க்கையில நான் அடையவே முடியல. எத்தனையோ ஆண்டுகளாய் பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட காரியங்கள் நடக்கவே இல்லை. எத்தனையோ ஆண்டு காலங்களாய்
இதை என்னால் தாண்டி இந்த தடையை தாண்டி முன்னேற முடியவே இல்லை, நின்று கொண்டே இருக்கிறேன். ஒருவன் சொன்னால் 38 ஆண்டு காலமாய் வியாதியஸ்தனாய் நான் பெதஸ்தாவில் காத்து கொண்டே இருக்கிறேன், அற்புதம் நடக்கவே இல்லை, எல்லாரும் போகிறாங்க எனக்கு நடக்கவே என்றெல்லாம் பல 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 விதங்களிலே நீங்கள் புலம்பி கதறி கண்ணீரோடு கூட இருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே ஒரு காரியத்தை ஆண்டவர் மிக அழகாய் நமக்கு காண்பிக்கிறார். பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய, கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள், அவர்கள் தங்கள் தோள்களின் மேலே பெட்டியை சுமந்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையிலே இன்றோ கர்த்தர் சொன்னார், என்னுடைய வார்த்தையை அவருடைய இருதயத்திலே நான் எழுதுவேன், இருதயத்திலே நான் எழுதுவேன். அவை அன்று கற்பலைகளில் எழுதப்பட்டிருந்தது, பலகையில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இன்று தேவன் நம்முடைய இருதயத்திலே அதை எழுதி வைக்கிறார். ஒருவன் பார்த்து நீ கர்த்தரை விதமாய் அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியான நமக்குள் இருந்து கர்த்தரை அறிகிற சகல விதமான அறிவுகளையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அன்று பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள், ஆசாரியனுடைய வேலை என்ன, அவனுடைய காரியம் என்ன, ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும், பாவம் செய்து வந்த ஜனங்களுக்காய், பாவம் செய்து பாவத்தில் விழுந்து தங்களுக்கு மீட்பு வேண்டும் என்று வந்த ஜனங்களுக்காய் தேவசமூகத்தில் அவன் பலியை செலுத்தி பரிந்து பேச வேண்டியவன் ஒரு ஆசாரியன். அவன் தனக்காகவும் சேர்த்து அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் பலியை செலுத்தி வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு ஆசாரியன். பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய கால், அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய இருதயமாகிய பலகைகளிலே கர்த்தருடைய வார்த்தை, எல்லா சகல விதமான வார்த்தை எழுதப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் மத்திய புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சாத்தான் ஆண்டவராய் இயேசுவை அவன் சோதிக்கும்படியாய் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, 5வது வசனத்தில் பிசாசு அவரை பரிசுத்த, எல்லா வசனம் அப்படி வரிசையாக பார்க்கலாம், கொண்டு போய் தேவாலயத்தை உப்பரிக்கின் மேல் நிறுத்தி கேட்டான். 6வது வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது நீ தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதலுக்கு குறித்து கட்டளிடுவார். அவன் வேற எதையுமே பேசலை, குதியும் பார்க்கலாம், தைரியம் தான் குதியும் எல்லாரும் சொல்லலாம். கர்த்தருடைய வசனத்தை தான் அவன் உபயோகித்தான். கர்த்தருடைய வசனத்தை சொல்லி இப்படி இருக்குதே நீ செய்யும் பார்க்கலாம். அதற்கு இயேசு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, அவே ஒரு வசனத்தை வைத்து ஒரு காரியத்தை, எந்த காரியத்தை முடிவு செய்ய முடியாது. அதற்கு இணையான ஜோடி இல்லாமல் இராது என்ற வசனம் இருக்கிறது. எந்த வசனமும் ஜோடி இல்லாமல் இராது. அவே ஒரு வசனத்தை எடுத்தால் அந்த வசனத்துக்கு சரியான இன்னொரு வார்த்தை ஆண்டவர் நமக்காய் வைத்திருப்பார். ஆண்டவர் சரியாய் பதிலை கொடுத்தார். கர்த்தரும் தன்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு பேசலை, இப்படி எழுதியிருக்கிறதே, நீ தேவனை பரீட்சை பார்க்கிறாயா, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்னை எழுதியிருக்கிறதே என்றார். அவன் தலைதெறிக்க ஓடி போனான், என்னை பணிந்து கொள்ளும் என்றான், தேவனை ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்றான். அவன் தலைதெறிக்க ஓடி போனான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட பலவிதமான எல்லா போராட்டங்களிலும் முதலாவது தேவனுடைய வார்த்தை இறுதியத்தில் எப்பொழுது சுமந்திருக்க வேண்டும், அந்த அந்த வேளைகளிலே அந்தந்த நேரங்களிலே அதிலிருந்து தப்பும்படி, அதை மேற்கொள்ளும்படி, பிசாசை மேற்கொள்ளும்படி, பிரச்சனை மேற்கொள்ளும்படி, போராட்டங்களை மேற்கொள்ளும்படியான வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே நாம் சுமக்க வேண்டும். அன்று அவர்கள் தோளில் சுமந்தார்கள், உள்ளத்திலே சுமக்க வேண்டும். இரண்டாவது, நாம் நமக்காய் இல்லை அநேகருக்காய் பரிந்து பேசுகிற ஆசாரியர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அவருடைய உள்ள கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் தானே மேலே இருந்து வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நின்றதா. அன்புக்குரியவர்களே, இத்தனை காலம் இந்த யோர்தான் பிரவாகித்தோடைய வாழ்க்கையிலுக்கு அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை கொண்டதை மேற்கொள்கிற பலனை கர்த்தர் தருகிறார். அந்த வார்த்தை கொண்டு நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் பரிந்து பேசுகிற ஆசாரியார் என்று செபிக்கும் பொழுது அதை மேற்கொள்கிற பலனை கர்த்தர் தருவார். நீங்கள் மேற்கொள்வீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், சாட்சியாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.